வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா. தொடர்ந்து பல்வேறு வியாபாரங்கள் சார்ந்த செய்தியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கிற ஸ்மார்ட் அசோசியேட்ஸ் இங்கே தான் இருக்கிறோம். இங்கே ஏற்கனவே வந்து எக்கச்சக்கமான வீடியோலாம் போட்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போ சூப்பரான ஒரு பொருள் வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் சந்திக்க இருக்கோம் சார். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஓகே சார், ஏற்கனவே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நம்மளுடைய வியூவர்ஸ் கிட்ட. நல்ல ஜூஸர் வந்து கரண்டில் ஜூஸர் போட்டோம், நல்லா இருந்துச்சுங்க சார். ஓகே சார். ஓகே சார், இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒவ்வொரு கிச்சன்லேயும் ஒவ்வொரு லேடிஸுங்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டுங்க சார். ஓகே சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 1 மினிட் 2 மினிட்ஸில் எல்லா காய்கறியுமே கட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ரொம்ப எக்ஸலண்ட் குவாலிட்டி. நம்ம கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரிங் தான் இதுவும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இது ஜூஸர் போட்டப்பே என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, சார் இந்த வெஜிடபிள் சாப்பர் மாதிரி ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே. ஓகே சார். அவங்களுக்கோசரமே இல்லை, பிரத்யோகமாக தயார் பண்ணது தான். குவாலிட்டி எக்ஸலண்ட் குவாலிட்டி. இந்த மோட்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் மோட்டர். ஓகே சார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், குவாலிட்டி பக்காவாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 குவாலிட்டி வச்சிருக்கோம் சார். இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்த்தீங்கன்னா சின்ன மாடல் இது. ஓகே சார். இது வந்து 300 கிராம் காப்பர் மோட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலாகவே ரொம்ப விலை கம்மி தான் சார். இது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் காப்பர். எல்லாமே சிங்கிள் பிளேடும் கொடுத்துட்றோம், இல்லை கஸ்டமருக்கு வேணும்னா டபுள் பிளேடும் கொடுத்துட்றோம். உங்களுக்கு ஃபுல்லாக டெமோ காமிச்சதுக்கப்புறம் சிங்கிள் பிளேடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டபுள் பிளேடு எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். எல்லாமே நான் பிரைஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நம்ம பிரைஸ் சொல்லல. இதுல உங்களுக்கு வந்து விலை கண்டிப்பா சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு இதெல்லாம் டெமோ காமிச்சதுக்கு அப்புறம் விலை சொல்றேன். அப்பதான் இந்த வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து எல்லாரும் ஃபுல்லா பாக்கணுங்கிறது எங்களோட ஆசை. அப்பதான் நிறைய ப்ராடக்ட்டை நம்ம வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கோம். நான் இப்போ வந்து கொஞ்சமா தான் ப்ராடக்ட் வச்சிருக்கிறேன். உங்க வீட்டில் பண்ணும்போது நிறைய காய்கறிஸ் கட் பண்ணிக்கலாம் சார். இது நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிடறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் எக்ஸலண்ட் குவாலிட்டி சார். ரொம்ப நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் சாப் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே சார். ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எந்த வெங்காயமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை அப்படி ரெண்டாக கட் பண்ணி. இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு இந்த வெங்காயம் உரிக்கிறதும் வெங்காயம் நறுக்கிறது தான் சார் கஷ்டமான ரொம்ப கஷ்டமான ஒன்று சார். இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சார். இதில் எதுவுமே செய்ய வேண்டியதில்ல. இதுதான் வந்து பிளேடுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு. இந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடுங்க சார். நமக்கு வந்து கரை பிடிக்கிறதோ துரு பிடிக்கிறதோ எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஃபுட் கிரேடு குவாலிட்டி. ஓகே. இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் பாலிப்ரோப்லைன் வெர்ஜின் மெட்டீரியல் ஃபுட் கிரேடு குவாலிட்டிங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனை வந்து உள்ளே போட்டுருங்க. ஒரு 2 ஆனியனை உள்ளே போடலாமா சார்? போட்டுக்கலாம் சார். நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறதோ கம்மியான குவான்டிட்டியில் போட்டுருக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இது வந்து சாம்பாருக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து சாம்பாருக்கு சார். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதை வந்து அப்படியே சாம்பாருக்கு போட்டுக்கலாம். சரி. இல்லை நீங்கள் இதை வந்து பொரியலுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் ஒரு 2 டைம் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதில் வந்து ப்ரெஸ் டைப் தான் ஒன்று இங்கே பாருங்கள். அவ்வளோதான் சார். இதை வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேடை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனை கொட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் பொரியலுக்கு, சாம்பாருக்கு, அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமானு கேட்பாங்க. நீங்கள் இதில் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்லி இந்த ஒரு பவுலை மட்டும் எடுத்து தண்ணியில் ஒரு அலசு அலசிட்டிங்கன்னா போயிடும். ஜஸ்ட் அவ்வளோதான். இந்த பவுலை மட்டும் அப்படி வாட்டரில் டிப் பண்ணிட்டீங்கனாலே போதும் சார். இதில் எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துரும். ரொம்ப எக்ஸலண்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். அப்படி ஜஸ்ட் உள்ளே போட்டிங்கனாலே போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார், இது வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கே தேவைப்படும் போல. கண்டிப்பாக சார், சின்ன சின்ன ஹோட்டல் வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை கார்னர் வச்சுருந்தாங்க சார். தோசை கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் தோசை, வெங்காய தோசை, அடை தோசை, இந்த மாதிரி கேரட் தோசை, பீட்ரூட் தோசை, இதுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சார். ரொம்ப நல்லாயிருக்கு. பக்கத்தில் நம்ம ஹோட்டலில் கூட அதில் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கட் பண்ணி காமிக்கிறேன் சார். ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க. ஒரு கேரட்டை அப்படி 4 கட் பண்ணிக்கோங்க சார். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கனாலே போதும். கேரட்டை அது உள்ள அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு கேரட்டை கட் பண்ணிட்டு அப்படியே உள்ள போட்டுருங்க சார். அதே மாதிரி தான் ஜஸ்ட் அப்படியே உள்ள போட்டுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ நீங்கள் சாம்பாருக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக, அவ்வளோதான், 2 ப்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இன்னும் பொடுசாக வேணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரட்டை பொறுத்தவரைக்கும் கேரட் அல்வா, கேரட் பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சார். ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. சூப்பர் சார். அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், கேரட் பொரியல் ரெடி.
கேரட் பொரியல், கேரட் அல்வா, என்னென்ன கேரட் தோசை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இது அதே மாதிரி திரும்ப திரும்ப ஃபைவ் செகண்ட் ஒரு டூ செகண்ட் தான் சார், டூ செகண்டில் எல்லா காய்கறிகளுமே கட் பண்ணி கொடுத்துடலாம் சார், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, நான் முன்னே சொன்னது தான். இது வந்து லேடிஸுங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு ஒரு கேரட்டு, ஒரு விட்டமின் உள்ள காய்கறிகளை நம்மளால் கொடுக்க முடியல, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைத்தில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இது நமக்கு அவ்வளோதான், ஒரே டைம் ஒரு ப்ரெஸ் பண்ணினாலே போதும், டக்குன்னு அந்த காய்கறி எல்லாத்தையுமே அது கட் பண்ணி கொடுத்துரும் சார் உடனே. இப்போ நான் வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கீரை கூட கட் பண்ணிக்கலாம் சார், ரொம்ப சூப்பராக கீரை கட் பண்ணி கொடுத்துரும். கீரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் கொத்தமல்லி கட் பண்ணி காமிச்சிட்றேன். அவ்வளோதான், கொத்தமல்லியை வந்து பார்த்தீங்கன்னா அடி இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க. கொத்தமல்லிலாம் சூப்பராக, அதேமாதிரி அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, தண்டு கீரை, எந்த கீரைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துரும் சார். அப்படியே உள்ளே போட்டுருங்க கீரைகள்லாம். அவ்வளோதான் சார், டூ செகண்ட் தான் கீரை கட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ மல்லித்தலை கட் பண்ணியாச்சு, கருவேப்பிலை, புதினா, எல்லாமே எது வேணாலும் நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம் சார். இதில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்னிக்கு, நம்ம சாம்பாருக்கு, ரசத்துக்கு என்ன யூஸ் வேணாலும் இது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக மல்லித்தலை பண்ணிட்டோம், கருவேப்பிலை கட் பண்ணுமான்னு கேட்பாங்க. கருவேப்பிலையும் அதே மாதிரி உருவி போட்டுருங்க. இதில் கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம், இதில் சூப்பராக கட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இது எல்லாமே நேச்சுரல் டெமோ தான் சார், இதில் எதுவுமே மேஜிக்கலோ எதுவுமே கிடையாது. அப்படியே உள்ளே போட்டுட்டு கட் பண்ணுறது தான் வேலை. கருவேப்பிலை சட்னிக்கு, கருவேப்பிலை பொடி அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தோசை கார்னரு, கடைங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கருவேப்பிலை பொடி பொடி பொடியாக வந்துருச்சு உங்களுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை அந்த கருவேப்பிலை எடுக்கும்போதே அந்த வாசனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து நம்ம பீட்ரூட் பார்த்துருவோம் சார். பீட்ரூட் சூப்பராக இருக்கும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இதிலே உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிறேன் பாருங்கள். பீட்ரூட்டை மட்டும் இப்படி இந்த மாதிரி ஒரு நாளாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க சார். பீட்ரூட்டை அப்படியே இதில் உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான், உள்ளே போட்டிங்கன்னா போதும். அப்படியே மூடிடுங்க, இதை மேலே மூடிட்டு ஒரு டூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். சாம்பாருக்கு வேணாலும், சாம்பாருக்கு, பொரியலுக்கு, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களே பார்த்தா நினைப்பீங்க, அருமையாக இருக்கும். பீட்ரூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இந்த நம்ம இப்போ பண்ணியிருக்க எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பொரியலாகவே பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பீட்ரூட்டுக்கு பொரியலுக்கு ரெடி. அதாவது இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சார், ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். நீங்கள் காலமாக வந்து கண்டிப்பாக கிச்சனில் கண்ணை கலக்கிக்கிட்டு கையில் வெட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். இருந்தோம்னா ஒன் செகண்ட் தான் சார், ஒன் மினிட்ல நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு எல்லா காய்கறிகளும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கடை வச்சுருக்கவங்க, ஒரு சம்சா கடை வச்சுருக்கவங்க, ஒரு பார்த்தீங்கன்னா ரோட்டில் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகும், வீட்டு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சுருக்கவங்க, வீட்டில் வச்சுருக்கவங்களாம் மிளகா அரைக்கணும்லாம் கேட்பாங்க சார். இதில் மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, மிளகா வந்து வீட்டில் பழுத்து போயிருச்சு, அந்த மிளகாயை கூட நம்ம கட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மிளகாயை உள்ளே போட்டுருங்க. அப்படியே ஒரு டூ செகண்டு தான் மிளகாயை அப்படியே சாப்ஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அவ்வளோதான் சார், டூ செகண்டு தான் மிளகாய் எவ்வளோ பொடி பொடியாக பண்ணி கொடுத்துருச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும் மிளகா. மிளகா கட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாம் சார், வீட்டில் வரமிளகா இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதில், வரமிளகா, பச்சை மிளகா, எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இதில் நீங்கள். இந்த மாதிரி கோஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி கோஸை கட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக போட்டு தரேன் சார் இதில். நீங்கள் இந்த லெவலில் கட் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு. கோஸை அப்படியே உள்ளே போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு, நூடுல்ஸுக்கு, ஆனியன் சாப் பண்ணுறதுக்கு எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சூப்பராக கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் ஒரு டூ மினிட்ஸில் உங்களுக்கு கோஸ் ரெடி ஆயிடும். இது வந்து இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குங்க சார். இது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக வந்துடும். இதுவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் அமுத்துறதுல பொறுத்து தான் இருக்குது, ஒரு டூ செகண்ட் விட்டுட்டிங்கன்னா பெருசு பெருசாக வரும், கம்மியாக பண்ணிங்கன்னா சின்ன சின்னதாக வரும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இதில்
இதில் மெயின் திங் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு வந்து தேங்காய் திருவுறது ரொம்ப கஷ்டமான ஒன்று சார். இது என்ன தேங்காய் எதுக்கு வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேங்காய் திருவுள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக தேங்காய் திருவுள் பண்ணிக்கலாம். இல்லை எப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டுருங்க, தேங்காய் இந்த மாதிரி பீஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே போட்டுருங்க சார். அப்படி அப்படி உள்ளே போட்டுட்டிங்கன்னா போதும், தேங்காயை பீஸ் பண்ணி உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸு அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸி. தேங்காய்க்கு நீங்கள் சிரமப்படவே வேணாம், தேங்காய் திருவுளுக்கு அருமையாக திருவி கொடுத்துரும் உங்களுக்கு. சூப்பராக தேங்காய் துருவல் வந்துருச்சு சார், அருமையான தேங்காய் துருவல் ரெடி உங்களுக்கு. சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க, இங்கே பாருங்கள், அவ்வளோதான் தேங்காய் துருவல் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் இதை அப்படியே வந்து பொரியலுக்கோ சட்னிக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது. தேங்காய் துருவல் இன்னும் நிறைய இருக்குது, நான் எல்லாமே கட் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ இருக்கனால நிறைய காய்கறிகள் இதில் போட முடியாது சார், உங்களுக்கு கம்மியாக கட் பண்ணி காமிச்சேன் எல்லாமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூண்டு கூட நம்ம வந்து இதில் வந்து கட் பண்ணிக்கலாம் சார். பூண்டு கட் பண்ணுறது ரொம்ப இது. இங்கே பாருங்கள், பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிரியாணிக்கு போடுறது, ஒரு நம்ம வீட்டில் உள்ள ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு என்னென்ன யூசேஜ் இருக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பூண்டு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான், பூண்டை உள்ளே போடுறீங்க, அவ்வளோதான். மிளகாய் அரைச்சிட்டோம், பூண்டு அரைச்சிட்டோம். அடுத்து உங்களுக்கு இஞ்சி சூப்பராக போட்டு காமிச்சிட்றேன் சார் நான். இங்கே பாருங்கள், பூண்டுலாம் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்படியே பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வேண்டியதில்லை சார், இதுலேயே அருமையாக எடுத்துக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், அருமையாக இருக்கும் இஞ்சி பூண்டு எல்லாமே. நீங்கள் இதை அப்படியே நீங்கள் வந்து பிரியாணிக்கோ இல்லை நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் பிரியாணி இருந்தால் மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பூண்டு பார்த்துட்டோம் சார். இதில் வந்து இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான ப்ராடக்ட் இது இல்லைங்களா. இந்த இஞ்சியை வந்து எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து தோலோடு போடுறேன் நான், வீட்டில் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணிக்கோங்க, எல்லாமே தோல்லாம் சீவிட்டு ரொம்ப நீட்டாக பண்ணிக்கோங்க. இஞ்சியை வந்து இந்த மாதிரி பீஸ் பண்ணி உள்ளே போட்டுருங்க சார், அவ்வளோதான். அவ்வளோ இஞ்சியை உள்ளே போட்டுட்டிங்கன்னா போதும், அப்படியே மூடிட்டிங்கன்னா இஞ்சி சூப்பராக எடுத்து கொடுத்துரும் சார். இஞ்சியை ஒன்றுமே இருக்காது, எக்ஸலண்ட்டாக இஞ்சி ரெடி, சூப்பராக இஞ்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இஞ்சி நம்ம எடுக்கும்போது இந்த வாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஞ்சி இது மாதிரி பார்த்திங்கன்னா இஞ்சி டீ போடுறதுக்கு இந்த மாதிரி டயத்துலலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இதுலேயே இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாமே அரைச்சிக்கலாம் சார். ரொம்ப அதாவது ட்ரை மிளகாய் கூட நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 4 மிளகாய் அரைச்சி கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சார், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தக்காளியும் கட் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரசத்துக்கு சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் கையில் வந்து கையில் வச்சு பிணைவாங்க ரசத்துக்கெலாம், அந்த மாதிரிலாம் இப்போ செய்யணுங்கிற அவசியமே தேவையில்லை. சும்மா ஒரு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போட்டுருங்க, சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாம்ப்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதேமாதிரி சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ஒரு 2 தக்காளி தான் போட்டிருக்கிறேன், இங்கே பாருங்கள் அப்படியே. அவ்வளோதான், சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார், சூப்பராக இருக்கும் இதில். ஏன்னா தக்காளியில் வந்து வாட்டர் கண்டெய்னர் அதிகமாக இருக்கும், அப்படியே எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. தக்காளி ரெடி, பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமான அருமையான ஒரு மிஷினாக இருக்குது சார். கண்டிப்பாக சார், இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு கிச்சனில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சார், கிடையாதுங்க சார். அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் பழங்களும் காய்கறிகளும் பச்சையாக சாப்பிட்டல உடம்புக்குள்ள அவ்வளோ எனர்ஜி இருப்பா. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அப்போ வந்து இது மாதிரி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடணும், அழகாக இருக்கு பாருங்களேன். இப்போ கேரட்டு நான் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் 2 தடவை நான் ஏற்கனவே நான் எடுத்து சாப்பிட்டேன் கேரட்டு சார், அவ்வளோ சூப்பராக இருக்கு. நம்ம வெறும் கேரட்டை நம்ம சாப்பிட்றதுக்கும் இது மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, நமக்கு ஆசையா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கு. ஓகே சார், இதெல்லாம் பாக்குறோம், காய்கறி எல்லாம் வெட்டுறீங்க. இது சார், இதெல்லாம் அந்த காய்கறியை வெட்ட முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், கரெக்டா கேட்டுட்டீங்க. இப்ப இது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த பிளேட பொறுத்தவரை நம்ம காய் கட் பண்றோம் சார். சரிங்க சார், இது வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் பிரியராக இருந்தால் முட்டை பீட் பண்ணுறது, அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் உள்ளே போட்டு அதுவே பிரட்டி கொடுக்குறது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு பிணைஞ்சிக்கலாம் சார், சூப்பராக வரும் இதில். கோதுமை மாவு மட்டும் கிடையாது, ராகி மாவு, கம்பு மாவு, அடதோசை மாவு எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இந்த இது அந்த பிளேடு எடுத்துகிட்டு இதை போட்டுருங்க கொஞ்சமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இதில் கொட்டிடுங்க. நான் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோதுமை மாவு வந்து கொட்டிட்டு
அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சார். இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிடுங்க, சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் இப்படி விட்டுருங்க சார். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் பிணையும் போது பார்த்தீங்கன்னா கோதுமாவில் வந்து உப்பு ஒரு பக்கம் ஏறி இருக்கும், கம்மியாக இருக்கும், ஜாஸ்தி இருக்கும். இதில் அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு பெரட்டு பெரட்டிட்டோம். இதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து வாட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு மாவு எப்படி நீங்கள் கையில் பிணீங்களோ அது வந்து இதில் வந்து அழகாக பிணைஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அதிலே தெரிஞ்சிருச்சு மாவு சூப்பராக பிணைஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இதில் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வேணுங்கிறவங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சார். ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. சூப்பராக அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி கொடுத்துரும் மாவை. ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு சப்பாத்தி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. சூப்பராக ரெடி பண்ணிடுச்சு. கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் சார், ஒரு 2 செகண்ட் தான் சப்பாத்திக்கு மாவு ரெடி. சார் என்ன சார், அதுவே உருட்டி கொடுத்துருச்சு. அவ்வளோதான் சார், சப்பாத்தி மாவு நல்லா பதமாக இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும். இது அப்படியே ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படியே சப்பாத்தி போட்டுக்கலாம். அதில் சூப்பராக வந்துடுதுல சப்பாத்தி மாவு, ராகி மாவு, கம்பு மாவு, கையில் எது வேணாலும் வைக்கணும் அவசியமே கிடையாது சார். இப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்குன்னு டக்கு டக்குன்னு ஒருத்தங்க வந்துட்டாங்க, ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, இமீடியட்லி சப்பாத்தி போடணும்னா அதை போட்டுக்கலாம் சார். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப நேச்சுரலாக இதில் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து சப்பாத்தி மாவு உங்கள் முன்னாடி டேரெக்டாகவே கட் பண்ணி காமிச்சிருக்கேன். கோச்சுக்கு வேணால் இதை வந்து கையில் தான் எடுத்து காமிக்க முடியும். மற்றதெல்லாம் வந்து ஸ்பூனில் எடுத்து காமிச்சேன், அதனால் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நம்மளுடைய வீடுகளிலே கையால் தான் கண்டிப்பாக சார், ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால் வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்லேயே நான் இப்படி தான் பிணைகிறேன் சார், ரொம்ப அருமையாக இருக்கும் சார். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம முந்திரி, இந்த மாதிரி பாதாம் பருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும், நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து எந்த நட்ஸாக இருந்தாலும் சரி, நான் முந்திரி பாதாம் ரெண்டுமே உள்ளே போடுறேன். அப்படியே நீங்கள் வந்து வீட்டில் ஒரு கேக் ஷாப் வச்சுருக்கோங்க, கேக் ஷாப் வச்சுருக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்படியே உள்ளே போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் தான் பொடி பொடியாக டேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோதான் சார், 2 செகண்ட். பாயாசம், கேசரி, எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்வீட் சம்மந்தப்பட்டது, பாயசத்துலேருந்து கேசரி பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சூப்பராக கட் பண்ணி கொடுத்துரும். எல்லா யூஸுமே பண்ணிக்கலாம் இதில். ரொம்ப இந்த பவுலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரண்டட் பவுலு. இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதை காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த பவுலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் பவுலு, நான் மேலேருந்து கீழே போடுறேன், கண்டிப்பாக இந்த பவுல் உடையவே உடையாது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் திரும்ப கூட போட்டு காட்டுறேன், ஒரு டேமேஜ் கூட ஆகாது பவுல், ஒன்றுமே ஆகாது, உடையவே உடையாது, 100%. இது குவாலிட்டியை பொறுத்தவரை எக்ஸலண்ட் குவாலிட்டி சார், ரொம்ப நல்லா இருக்கும். சார் எந்த பக்கம் போட்டாலும் உடைய மாட்டேது, எங்கே போட்டாலும் உடையாது சார், குவாலிட்டி நல்லா இருக்கும் சார், அந்த அளவுக்கு எக்ஸலண்ட் குவாலிட்டி. நம்ம சார் இது வந்து கீழே போட்டு தவறி விழுந்து உடைய போகிறது இல்லை, கண்டிப்பாக உடையாது சார். ஆனால் வந்து பாருங்க, நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் வச்சு அரைக்கிறேன், கண்டிப்பாக திடீர்னு எனக்கு இன்னொரு தேவைப்படுது, கண்டிப்பாக எந்த அப்பம்போது வந்து எனக்கு எதுவும் ஸ்பேர் எதுவும் எக்ஸ்ட்ரா, கண்டிப்பாக சார் அதுக்கு தான் வச்சுருக்கோம் சார். இப்போ நம்ம நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம்னாலே எல்லா ஸ்பேர்ஸும் வச்சுருக்கோம். பிளேடில் வச்சுருக்கோம், மாவு இது பண்ணுறது, ஒரு பிளேடு, சிங்கிள் பிளேடு, இந்த பவுல் எல்லாமே எது வேணாலும் வாங்கிக்கலாம் சார். இந்த மிஷினுக்கு உண்டான எல்லா ஸ்பேர்ஸும் கிடைக்குது, கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சிங்கிள் பிளேடில் தான் கட் பண்ணி காமிச்சேன். இப்போ இதில் கஸ்டமர் பார்க்குற கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பிளேடு வேணும்னாலும் நம்ம இதிலேயே தரேன், அதுவும் தரோம். நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா அதையும் நம்ம தரோம், ரொம்பலாம் கிடையாது, கம்மியான சார்ஜ் தான், ஒரு 250 தான் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டபுள் பிளேடு கொடுத்துருவோம். அதில் சிங்கிள் பிளேடு வாங்கினீங்கன்னா 150 எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் சார், டபுள் பிளேட் வாங்கினீங்கன்னா 250, அவ்வளோதான் சார்ஜ், ரொம்ப ரொம்ப கம்மியானதான். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் சார், அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மாதிரி பவுல் வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் நம்ம தர்றதுக்கு ரெடி. நம்மகிட்ட எல்லா ஸ்பேர்ஸுமே இருக்குது, அது மாதிரி தந்துடுறோம். இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து கேரண்டி கொடுத்துட்றோம் சார். கேரண்டியாக கொடுத்துறீங்க? ஆமாம், கேரண்டி கார்டோடவே கொடுத்துட்றேன் சார். நான் உங்களுக்கு 1 இயர் கேரண்டி கார்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கின டேட் எங்கள் முன்னாடி மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றோம். 1 இயருக்குள்ளே மோட்டர் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணா, மோட்டர் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துட்றேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், இது குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் சார். இது ஓகே சார், இதில் கரண்ட் பில் எதுவும் அதிகமாக வருமா சார்? சார் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான வாட்ஸு சார், ஜஸ்ட் ஒரு 250 வாட்ஸு சார். ஒரு எல்இடி பல்பு வந்து ஒரு நைட்டு பூரா எரிஞ்சால் என்ன வாட்ஸ் கிடைக்குமோ அதை விட கம்மியானது தான் வரும் சார். இது குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த
நீங்கள் காய்கறிகளாக இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு நறுக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இது. ஓகே சார், ரொம்ப ரொம்ப பயனுள்ள பொருள். அதாவது நிறைய பொருள்லாம் வாங்குவாங்க கண்டிப்பாக சார், ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு அதை கொண்டு போய் ஓரமாக வச்சுருவாங்க. ஆனால் இந்த பொருளாக வந்து அப்படி இல்லை, மனுஷங்க சாப்பிட்ற வரைக்கும் இந்த பொருள் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருள் வந்து இந்த பொருள். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க நேரிலே வரலாம். திருச்சியில இருக்கிற செல்வா நகர்ல தான் இவர் ஆபீஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் சார். ஓகே சார். உங்க நம்ம செல்வநகர் செகண்ட் மெயின் ரோடுங்க சார். செல்வநகர் செகண்ட் மெயின் ரோடுன்னா ஸ்மார்ட் அசோசியேட் நம்மளோடது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வாங்குற கஸ்டமருக்கு கோயம்புத்தூர்ல இருக்குங்க சார். நம்மளது சிங்காநல்லூர் ஹோப் காலேஜில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க சார். ஸோ தேவைப்படுறவங்க இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, இவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எல்லாமே நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவங்களுடைய மேப் லொக்கேஷனும் நம்ம போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க நீங்கள் நேரிலே வந்து வாங்கிக்கலாம், இல்லைனா ஃபோன் போட்டும் விசாரிச்சுக்கலாம். இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்குது இவர்கிட்டயே. அது மாதிரி விஷயங்களை நம்ம உங்களுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம கொடுப்போம். இதோடைய விலை வந்து எவ்வளோ சார் வருது சார்? அதான் அதை வந்து கண்டிப்பாக கேட்டுட்டீங்க, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த எக்கோங்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக குறைவு சார். இது வந்து 300 கிராம் மோட்டர்னு சொல்லியிருந்தோம், காப்பர் வேண்டிங்க. இது வெறும் 1550 ரூபாய்க்கு தான் சார் தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆல்ஃபாங்கிற மாடல் வந்து 1750 ரூபா சார். ஓகே, ரெண்டு மாடல் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் ஒன்று எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1850 சார். இது ஒரு புது மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல வரும், இது ஒயிட்ல வருங்க சார். இது வந்து இது ரொம்ப ரொம்ப கம்மியான மாடலில் கொடுத்துருக்கோம். குவாலிட்டியும் நல்லா இருக்கு, எக்ஸலண்டாக இருக்கு. என்ன ஸ்பேர் வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் சார், நல்லா இருக்கும் சார் இதில். ஓகே சார். ஸோ தேவைப்படுறவங்க வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார்.